வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன ஸ்டாக் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்க போகிறோம் ஃபார் 100% கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பல் ஃபர்டிலைசர். உங்களுக்கு அரவுண்ட் ஒரு 100% ப்ராஃபிட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு சம்பல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து உங்களுக்கு மூவிங் ஆவரேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் மேலேயும் இருக்குது மந்த்லிலேயே, நல்லா ஞாபகம் மந்த்லியில். டெய்லியில் அசால்ட்டாக மேலே இருக்குது, வீக்லிலையும் மேலே வந்துருச்சு, பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, ஆர்எஸ்ஐயில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, உங்களுக்கு மேக்டிலையும் இன்ஸ்டாகிராமுக்கு மேலே வந்துருச்சு. சிக்னல் முன்னே கொடுத்துருந்தாலும் வந்திருக்கு. நீங்கள் வந்து சம்பல் ஃபர்டிலைசர்ஸ் இப்போ 306 இருக்குது, நீங்கள் வந்து 270-280 போனால் கூட வாங்கலாம். பட் இப்போயே ஒரு 50% இறக்கிடுங்க. ஆவரேஜ் வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா நீங்கள் 270-280 அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். அது இங்கே வந்து 10% கம்மி. ஸ்டாப் லாஸும் நான் சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அனலைஸ் பண்ணக்குள்ளே தான் தெரியும். நான் ஏற்கனவே படிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இதுலேயும் ஹைகனேஷியா சூப்பர் ஆஷா ட்ரெண்டுக்கு மேலே இருக்குது. இது வந்து வெறுமனே ஹைகனேஷி கிடையாது, இது கொஞ்சம் வேறு மாடிஃபைடு வெர்ஷன். வேவ்ஸ்லேயுமே டைவர்ஜென்ஸ் தெரியுது பாருங்க. இது இந்த இந்த லோவர் பாட்டத்தோடு இந்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா லோ பாட்டம். பட் ஆனால் இங்கே வந்து வேவில் ஹை ஆகுது டைவர்ஜென்ஸ். இந்த பாட்டமோடு இந்த பாட்டம் லோ பாருங்கண்ணா, கிராஸ் ஆரோக்கியத்துலேயே தெரியுது டைவர்ஜென்ஸ் ஆகுது. அதுவும் அது வீக்லியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், வீக்லிலேயே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த சார்ட்டு சமயம். டெய்லியில் இப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்ம டிப்பில் தான் வாங்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 55,000 அது மாதிரி ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் பண்ண போகிறோம். பீரிஷ் பேட் வீக்லியில் ஓகே, பீரிஷ் பேட்டருக்கு ஒரு சின்ன வார்னிங். இது வந்து ஒரு 320 அதுக்கு மேலே போனால் தான், 320 இல்லை இந்த 320க்கு மேலே ட்ரேட் ஆகக்குள்ளே இதுக்கு இன்னும் பவருங்க. இந்த ரேஞ்சுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 400-500 பக்கமாக. அதனால தான் சொல்கிறேன் ஒரு 270-280க்குலாம் வாங்கினீங்கன்னா 500 பக்கமாக போக்குள்ள டபுள் அது. ஓனா என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளாட் ப்ளாட் பண்ணியாச்சு ஓகே. இதில் வீக்லியில் ட்ரெண்ட்லைன் கிடையாது, டெய்லியில் ஆனால் இருக்குது. டெய்லிலையுமே இதில் வந்து ஒரு 280 கீழே போனால் ஸ்டாப் லாஸ்ன்னு கொடுத்துருக்கான், நோட் பண்ணிக்கோங்க. 280 ஒரு ஸ்டாப் லாஸு க்ளோஸ் ஆகக்குள்ள டெய்லியில். அது நாம ஆனால் வீக்லி சார்ட் பார்த்து வாங்கிட்டுருக்கோம், வீக்லியில் ஸ்ட்ராங்காக இருக்குது செமையாக. வீக்லிலையுமே 275 கீழே போனால் ஸ்டாப் லாஸ்ன்னு கொடுத்துருக்கான். நல்லா பாருங்கள், நச்சுன்னு வச்சுருக்கு இதில் ஸ்டாப் லாஸு, சாரி ஸ்டாப் லாஸில் பையிங் அந்த ஜோனில். புல்லிஷ், எவ்ரி திங் புல்லிஷ் சம்பல் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 90% புல்லிஷ் வந்து வீக்லி சார்ட்லேயே ஃபார்ம் ஆகிருக்கு. டெய்லி எப்படி இருக்குது? டெய்லியில் ஒரு டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும் வாங்குறதுக்கு, இன்னும் 320க்கு மேலே வாங்குங்க, இல்லாட்டினா இங்கேருந்து ஒரு 2-3% குறைஞ்சா வாங்குங்க ஓகே. மந்த்லி தூக்கி இங்கே போடுங்கப்பா, டூ க்ளவுடு இன்ட்ராலாம் அது பார்க்க தேவை. எஸ் ஓகே, ப்ளூ க்ளவுட்லேயும் மேலே தான் இருக்குது. ஹைக்னேஷன் இங்கே ஒரு டாப் டெய்லியில் ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பக்கமாக ஒரு 4-5 நாள் டைம் இருக்கும் இது வாங்கிறது. 320 கிராஸ் பண்ணாலும் வாங்கிடுங்க, 270-280 போனாலும் வாங்க, கண்ணை மட்டும் வாங்க. ஏன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு. நாம் அடுத்து இயர்லி இது பார்க்கலாம். சி இயர்லியில் ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஹேமர் கிடையாது, இது பாட்டமாக தான் ஹேமர். இது கிட்டத்தட்ட ஹேங்கிங் மேனு. பட் இதே க்ரீன் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் 40 நாள் இருக்குது இந்த இயர் க்ளோஸ் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே இது எப்படி க்ளோஸ் ஆனாலும் ஓகே. நான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு 275, இந்த லோ வந்து 260,
260ங்கிறது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20% கம்மியான ஸ்டாப் லாஸ் தான். அதனால் தாராளமாக வாங்கலாம். 260க்கு கீழே ஒரு வீக் முடிஞ்சால் நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க. வெள்ளிக்கிழமை நாள் என்றைக்கு அது 3:30க்கு மேலே 260க்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ, உங்களுக்கு ஞாபகம் வேணும்னா இந்த வீடியோவை திருப்பி கூட வந்து பார்த்துக்கோங்க, புக் மார்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அப்புறமே ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு 275 அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது கீழே க்ளோஸ் ஆகல பாருங்கள், 3-4 மாதமாகவே க்ளோஸ் ஆகல. 3-4 மாதமா இல்லைங்க, 6 மாதமா. கீழே பாருங்கள் டேட்டு காமிச்சிட்டுருக்கு, இங்கே பாருங்கள் யாரோ கொண்டு போகிற இடத்துல 1:17. அது எங்கே பா, 10 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு டைம் க்ளோஸ் ஆகிட்டு 1 ரெக்கவர் ஆகிடுச்சு அடுத்த வீக்கு. அது மாதிரிலாம் சில சமயம் நடக்கும். ஓகேவா? ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரேட்ஸ் எல்லாம். தேங்க்யூ.